திருச்சபை மக்களே, உங்கள் யாவரையும் தென்னிந்து திருச்சபை சென்னை பேராயம் நேதாஜி நகர் குருசேகரத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம். கடந்த பல ஆண்டுகளாக இந்த பகுதிக்கு வந்து இந்த பகுதி உள்ள உங்களோடு ஒரு நல்ல தொடர்பை ஆண்டவர் தந்திருக்கிறார். விசேஷமாய் அது சின்ன தையூர் இந்த மலையில் முதலாவது வர்றப்போ ஒரு மலை திருவிழாக்கு என்னை அழைச்சிருந்தாங்க. மலை திருவிழாக்கு ஜபத்தோடு அந்த மக்கள் கீழே திருச்சபையிலேருந்து மேலே அவர ஆரம்பிக்கிறப்போ சரியாக மழை பெய்ய ஆரம்பிச்சிது. அவங்க மேலே வர ஆரம்பிக்கிறாங்க, மழைய ஆரம்பிச்சிது. ஆனால் ஒரு மக்கள் கூட அந்த மழை வருதுன்னே அங்கே நிற்கவே இல்லை, கையில் புடையும் இல்லை. ஒரு விசுவாசத்தோடு மேலே ஏறி வந்தாங்க. மேலே வந்து இதே இடத்துல தான், அப்போ திருச்சபை இல்லை, இதே இடத்துல தான் அந்த மக்கள் ஜெபித்தாங்க. அந்த சிலுவை பக்கத்தில் முழங்கால் போட்டு, இந்த சிலுவை பக்கத்தில் இந்த மேடையும் இல்லை பொழுது முழங்கால் போட்டு ஜெபித்தாங்க. அவங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். உண்மையாகவே ஒரு டச்சபிள் ஒரு நிலைமை. இப்படி மழை பெய்யுதே, இந்த மழையில் கூட இந்த படிகள்லாம் இந்த அளவுக்கு அன்னைக்கு சீரமைக்கப்படலை. ஆனால் இந்த பகுதி மக்களுடைய வாஞ்சை அதே போல், இந்த திருச்சபை எப்படியாவது கெட்டப்பட வேண்டும் என்று இந்த திருச்சபையிலுள்ள வாலிப மக்கள் இன்றைக்கி இந்த சிறப்பான கிறிஸ்துவின் பாடுகளை குறித்தான சிந்தனையும் மக்களுக்கு சொன்னாங்க. கிறிஸ்து இப்படிலாம் பாடுபட்டார்னு சொன்னாங்க. கொத்தப்பள்ளி மிட்டா பஜாரில் எல்லாருடைய கண்களும் அந்த பாடுகளுடைய அந்த கோர வேதனையில் திரும்பிச்சு. அப்படி இந்த மக்கள் இந்த யூத் ஃபெல்லோஷிப் ஐயா எங்களுக்கு எப்படியாவது ஒரு திருச்சபை கேட்டித்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் பெரிய பொருட்செலவில் இல்லை, ஒரு அவனுடைய உழைப்பு அதிகமான உழைப்பு. இந்த திருச்சபை மக்களுடைய வாலிப மக்கள் கீழே வந்து ஒரு நாள் உட்கார வச்சு, ஐயா எப்படியாவது நீங்கள் கேட்டுங்க, நாங்கள் உழைக்கிறோம் ஐயான்னு சொல்லி அவங்க உழைப்பை அர்ப்பணிப்போடு உழைச்சாங்க. அது மட்டுமல்ல, அவர்களோடு இணைந்து அருமையான அன்று எனக்கு முதல்ல அந்த ஊட்டத்தை கொடுத்தது ரெவரன் கல்யாணி அம்மாவும் ரெவரன் சேகர் கிருபாகரனும். அதைத் தொடர்ந்து மேத்திஸ் என்னோடு வந்து பணி செய்ய வந்தார். அவர் காலாஸ்திரி பகுதியில் என்னோடு பணி செய்தார். காலாஸ்திரி பகுதிக்கு நான் மினிஸ்ட்ரிக்கு போகிறப்போ என்னோடு பல ஆண்டுகள் பணி செய்தார் ரெவரன் மேத்திஸ். ஆர்டினேஷன் வாங்கி, ப்ரெஸ்பைட்ருங்கிற ஒரு ஆர்டினேஷனை வாங்கிட்டு அன்றைக்கி நாங்கள் காலாஸ்திரி பகுதியில் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நேரடியாக அந்த இடத்துக்கு வந்துட்டார். அவங்க வீட்டில் போய் பேரண்ட்ஸ் கூட பார்க்கல. ஆர்டினேஷன் வாங்கிட்டு நேரே அபிஷேகம் வாங்கிட்டு நேரே ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டார். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு ஆயர். அவர் வந்து ஐயா இதை எப்படியாவது கட்டுங்கன்னு முயற்சி எடுத்து மூன்று முறை அவருடைய வண்டி மேலே வந்த டிராக்டர் கவுந்திருக்கு. டிராக்டரில் வந்தவர் ரிவர்ஸ் ஆகியிருக்கு. உயிரை பொருட்படுத்தாது, ஒருவேளை அந்த டிராக்டரில் வந்த டிரைவருக்கு ஏதாவது ஆயிருந்தா அந்த ஆயர் தான் ஜெயிலுக்கு போயிருக்கணும். ஆனால் அதெல்லாம் அவர் பொருட்படுத்தாது, இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு முற்படுத்தப்பட்டார். அது மட்டுமல்ல, அன்றைக்கி இருந்த கலெக்டர் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு பெரிய தடை, கட்ட முடியல. மேலே வந்து ஜல்லி மண் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு அந்த கலெக்டர் டிரான்ஸ்ஃபராகி அடுத்த கலெக்டர் வர்றதுக்கு ஒரு 48 மணி நேரம் கேப்பு. அந்த 48 மணி நேரத்தில் ஜல்லியை போட்டு முடித்தார். அதை விட சிறப்பு என்னென்னா, 2016 நவம்பர் 8 தேதி 500 ரூபா 1000 ரூபா செல்லாதுன்னு சொல்ல போகிறார் நம்முடைய பிரதமர். அதுக்கு முதல் நாள் வர்றார், ஐயா எப்படியாவது ஜல்லி போடணும், துட்டு கொடுன்னு. நான் வராதையா, மலைக்கு யாரையா கேட்டுவா, நீ போயா வராதன்ட்டேன். ஆ கேட்டார். ரொம்ப நாளாக என்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்துச்சு, ஒரு பீரோக்குள்ளே ரொம்ப நாளாக இருந்துச்சு அந்த பணம். சரி, ரொம்ப கேட்குறாருன்னு எடுத்து கொடுத்தேன். அவர் சொன்னால், நான் இப்போ இவ்வளோ பணத்தை எப்படியா கொண்டு போகிறது, 1 லட்சம் ரூபாய் நான் எப்படி கொண்டு போவேன், என்ற வழியில் வேணால் அதை அடித்து பிடிக்கிட்டேன் என்ன பண்ணுறதுன்னாரு. நவம்பர் 8 தேதி 7 தேதி ஆந்திரா பேங்கில் போடுறோம், 1 லட்சம் ரூபாயா, 8 தேதி பணம் செல்லாதுன்ட்டான். அது பீரோக்குள்ளே இருந்தால் அது அவ்வளவு கஷ்டம். அதுக்கப்புறம் போட்ட பணத்துக்கு நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கணும் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பெட்ரோல் பங்க்லேருந்து வர வேண்டிய பணத்தை கொண்டு பேங்கில் போட்ட, இவ்வளோ பணத்தை நீ பேங்கில் போட்டுறது கணக்குடுறான்னு ஏகப்பட்டோட தொல்லை. அப்போ ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஊழியர். அதுக்கு அடுத்த சிறப்பு என்னென்னா, இந்த ஆலயத்தை நம்முடைய கவுன்சில், சென்னை பேராயத்துடைய கவுன்சிலில் முன்னால் பின்னால் எல்லா இடத்துலையும் இந்த படத்தை போட்டுட்டாங்க. இந்த மலையோட சேர்த்து எதுன்னது இதுன்னு எல்லாத்துக்கும் யாருக்கும் தெரியாது.
ஆனால் அதை போட்டு அவருக்கு மட்டும்தான் தெரியும் இது எங்கே இருக்குன்னு. வேற யாருக்கே தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. அவரும் சொல்லலை கவுன்சிலில் இது எங்கே இருக்குன்னு. ஆனால் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தில் வேலூர் பேராயத்தில் நிறையா மலையில் ஆலயம் இருக்குது. நிறையா மலைக்கு நான் போயிருக்கேன். இன்றைக்கி இருக்க அங்கே இருக்கிற பிஷப் என்னுடைய நெருங்கிய நண்பர், ரொம்ப எனக்கு நெருக்கமானவர். அடிக்கடி நீ கூப்பிடுவார், மலைக்கு தான் கூப்பிடுவார். நிறைய மலை, ஒவ்வொரு மலையாக கூப்பிடுவார். ஆனால் இந்த மலை திருச்சபை என்பது ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு திருச்சபையாக ஒரு அருமையான ஒரு சாட்சியை நாம் கேட்டோம். அந்த அம்மா தன்னுடைய தங்கைக்காக ஜெபித்தாங்க. தங்கைக்காக ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஒருவேளை பாடுகளின் மத்தியில் இன்றைக்கி கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு வந்தார். நிறைய பேர் அழகாக ஜீசஸுடைய காலில் போய் முட்டி போட்டாங்க, அந்த காலை தொட்டு கும்பிட்டாங்க. இங்கே ஒரு சகோதரி இருக்காங்க, புத்துரு போய் விழுந்துட்டாங்க ரோட்லே, தார் ரோடுன்னு பார்க்கல, இங்கே தான் இருந்தாங்க, இங்கே அவங்க முகம் தெரிஞ்சது. எல்லோரும் நல்லா ஒர்க்ஷிப், எல்லாருமே பயபக்தியாக அங்கேருந்தே, வேறு சிந்தனை இல்லை, நல்ல ஜெபத்தோடு நடந்து வந்தீங்க. ஆனால் இது இயேசு உண்மையாக அன்னைக்கு பாடுபட்டது. இன்றைக்கி உண்மையான ஒரு பாடு இல்லை, அந்த தம்பி உண்மையாகவே ஒரு அர்ப்பணிப்போடு மேத்தி சொன்ன மாதிரி நிறைய நாட்கள் பாஸ்டிங் இருந்து பல முறை கீழே விழுந்திருக்கிறாரு. ஆனால் உண்மையாக அன்னைக்கு பாடுபட்ட கேஸுவை நம்ம பார்த்துருந்தா என்ன சொல்லியிருப்பார். ஆனால் இயேசு சொன்னார், எருசலேம் குமாரத்திகளே, எனக்காக அழாதீங்கள், உங்களுக்காகவும் நானே அழுதுட்டேன். ஆள் எனக்கு கண்ணில் கண்ணீரே வராது, ரொம்ப ஸ்டஃபனான ஆள். ஏன்னா அந்த தம்பியோட பாடு, அதே மாதிரி முன்னால் ரெண்டு மீசக்காரங்க அடித்து அந்த ஹஹான்னு ஒரு சிரிப்பு, அந்த சிரிப்பு அவருடைய பாடு பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு தத்ரூபமான ஒரு ஆக்ஷன் அவங்ககிட்ட. அந்த ரெண்டு அந்த முன்னால் போன சிப்பாய் மீசை வச்சுக்கிட்டு அடித்து அப்படி ஒரு ஆக்ஷன். பின்னால் போய் நிறைய பேர் விழுந்து அந்த தம்பியை நல்லா பண்ணாங்க. ஆனால் உண்மையான இயேசு அன்னைக்கு நடந்து போகிறப்ப, இன்னைக்கு அந்த எருசலேம் பட்டணத்தில் நடந்து போனீங்கன்னா, இயேசு சிலுவையை தூக்கிட்டு போகிறப்போ முடியாமல் இப்போ யாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணல. அந்த கையை வைக்கிறப்போ அந்த கை வச்ச இடத்த அந்த பஜாரில் வச்சுருக்காங்க. 9 மணி நேரம் அந்த பாடுகளை அனுபவித்திருக்கிறார். 9 ஹவர்ஸ் பேஷன் ஆஃப் த கிரைஸ்டுங்கிற சினிமாவை பார்த்தீங்கன்னா, நான் அடிப்பட்ட உளப்பட்ட முதுகாய், அந்த உளப்பட்ட நிலமாய் முதுகு மாறிச்சு. உளப்பட்ட நிலனா அந்த டிராக்டரில் ஏர் ஓட்டுறப்போ முன்னாலேயும் பின்னாலேயும் போய் அப்புறம் இப்படி போகிறப்போ அந்த மண்ணை இப்படி இப்படி பெரட்டி விடும். அப்படி தான் இயேசு கிறிஸ்துடைய அந்த எத்தனையோ அடி அடித்தாங்க, நேற்று 40 அடி அடித்தாங்க. இன்றைக்கி 40 அடி அடிக்கிறப்போ அந்த சாட்டையில் முனையில் சைக்கிள் பால்ஸ் இருந்துச்சு. அந்த பால்ஸ் எப்படி இருந்ததுன்னா, ஹேங்கிங் நீடில், மீன் பிடிக்கிற முள்ளு போல் இருந்துச்சு. அது உள்ள சைக்கிள் பால்ஸ் இருந்தது. அந்த தூக்கி அடிக்கிறப்ப அந்த முள்ளானது முதுகுக்குள்ளே போயிட்டு அவங்க வெளியே எடுக்கிறப்போ அந்த பால்ஸுக்கு மேலே இருக்க சதையும் தோலையும் பீத்து கொண்டு வெளியே வந்துச்சு, ரத்தம் ஓடிச்சு. அதுதான் உளப்பட்ட நிலம் என்று சொல்வார் டாக்டர் ஜிசிஎஸ் தினகரன் அன்புக்குள்ளே. அப்போ அந்த உண்மையான பாடுகளை பார்த்தா நம்ம எப்படி இருக்கோம், அதை பார்த்து அந்த மக்கள் எப்படி அழுதுருப்பாங்க. இன்றைக்கி ஒரு 50 பிள்ளைகள் ஒரே ட்ரெஸ்ஸு போட்டிருக்கீங்க, நல்லா உற்சி பண்ணீங்க, நல்லா உண்மையாகவே அங்கேருந்து இங்கே வரையும் உண்மையாக உங்களுடைய சிந்தனைகள் மாறாமல் வந்துச்சு. அதே மாதிரி தான் அந்த மக்கள் வந்து அழுதாங்க. அழுகிறப்ப சொன்னார், எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆளுங்கள். அதுதான் அந்த அம்மா சொன்னாங்க. இந்த ஊர்வலத்தில் வந்தோம், மலையில் ஏறினோம், வந்த நீங்கள்னாலும் நம்ம சில காரியங்களை இந்த இடத்துல விட்டுட்டு வீட்டுக்குன்னு ஒரு அருமையான ஒரு கிரிட்டிக்ஸ் கொடுத்துட்டாங்க. அவங்க தாட்ட ஒரு மணி நேரம் சொல்லக்கூடிய செய்தியை ஒரே செகண்டில், 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் நாம் எப்படிப்பட்ட மக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜெர்மன் தேசத்தில் ஒரு ஜெயில் இருக்கு, மிகவும் உலகத்தில் பழமை வாய்ந்த பெருமை வாய்ந்த ஜெயில். தமிழ்நாட்டில் பெருமை வாய்ந்த ஜெயில் வந்து பாளையங்கோட்டை, இந்தியாவில் பெருமை வாய்ந்த ஜெயில் வந்து டெல்லி, அதே மாதிரி பெருமை வாய்ந்த ஜெயில் ஜெர்மன் தேசத்தில் இருக்குது. அந்த ஜெயிலில் ஒரு கண்டிஷன், என்ன கண்டிஷன்னா, எந்த கைதி தப்பிட்டானோ தப்பிப்பான கைதியை பற்றி கவலைப்படுறதில்லை, இருக்கிற அந்த குற்றவாளியுடைய பெயர்கள் சீட்டு எழுதி குலுக்கி போடப்படும். அதாவது இன்னைக்கு ட்ரெஷரர் செக்ரட்டரி எடுக்கிறதுக்கு சீட்டு எழுதி போடுற மாதிரி, அந்த தப்பிப்பான கைதியை விட்டுருவாங்க, இருக்கிற கைதியை எழுதி பேர் எழுதி சீட்டு குலுக்கி போடுவாங்க.
அதில் கிடைக்கிற ஒரு பேரை வச்சுக்கிட்டு அந்த கைதி என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்கு இருட்டறைக்குள்ளே கூட்டே போட்டுருவாங்க. அந்த இருட்டறைக்குள்ளே லைட் இருக்காது, காற்று இருக்காது, உணவு இருக்காது, தண்ணி இருக்காது. ஒரே இருட்டு, காற்று வராது, உணவு கிடையாது, தண்ணி கிடையாது. அந்த இதுக்குள்ளே கொண்டு அந்த மனுஷனை போட்டுருவாங்க. அந்த மனுஷன் 10 நாளில் இறந்து போவான். அப்படி ஃப்ரான்சிஸ்ங்கிற ஒரு மனிதனை கொண்டு ஒரு நாள் போட்டாங்க. அவன் பெரிய குற்றம் செய்யல, ஒரு சின்ன குற்றம் செஞ்சான். ஜெர்மன் தேசம் வந்து எப்போவுமே சட்டத்தை மதிக்கிற தேசம். ஜெர்மன் தேசத்தில் வந்தீங்கன்னா ரோடை கிராஸ் பண்ண போமுன்னு ஒரு சிக்னல் இருக்கும், கை வைக்கிற மாதிரி அந்த சிக்னல் இருக்கும். அந்த கை வச்சா 10வது செகண்டு உங்களுக்கு லைட் ஆன் ஆகி ரோடை கிராஸ் பண்ண வழி கொடுக்கும். ஒருவேளை 2 பக்கமும் வண்டி 10 கிலோமீட்டருக்கு வண்டி இருக்காது, சரி வண்டி இல்லையே நமக்கு தான் சிக்னல் ரெட்டாக இருந்தாலும் நடந்து ஓடிலான்னு மக்கள் ஓட மாட்டாங்க. சட்டத்தை மதிக்கிற மக்கள் அந்த கையை வச்சோடனே அந்த சிக்னல் அந்த வான் ஆனப்புறம் தான் ரோடை கடப்பாங்க. அங்கேருந்து 200 கிலோமீட்டர் வர்ற வண்டி கூட ரோடை கறக்கிறப்போ அந்த வண்டி நின்று தான் போகும். மனிதனுடைய உயிரை ரொம்ப சிறப்பாக மதிக்கிற ஒரு தேசம். ரோட்டில் சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறவன் ரோட்டில் சைக்கிள் விடுறதுக்கு ஒரு கம்பி வளைச்சி வச்சுருக்கான், அதில் பூட்டு விட்டுட்டு போயிடுறான். ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கும் கெயிட்டே கிடையாது. கெயிட் மூணப்புறம் தான் நம்ம ஊரில் ட்ரெயின் போகும், அங்கே கெயிட்டே கிடையாது, எல்லாமே சிக்னல் தான். ஒரு டிக்கெட் கவுண்டரும் கிடையாது, எல்லாமே டெபிட் கார்டு தான், ஆன் கார்டு தான். கார்டை வச்சுட்டு ட்ரெயினில் ஏறுறான், போகிறான், வர்றான். அப்படி சட்டத்தை மதிக்கிற அந்த ஊரில், அந்த தேசத்தில், அந்த ஜெயிலில் ஒரு மனுஷன் போனவுடனே என்ன நடக்குன்னா அவன் பேரை எழுதி போட்டு இருட்டறையில் போட்டு சாகடிச்சிட்றாங்க. அவன் பெரிய தப்பு பண்ணாத மனிதன் ஃப்ரான்சிஸ். ஐயோ அம்மா, நான் சாக போகிறேனே, எனக்கு 2 பிள்ளைகள் மனைவி இருக்காளே, யாரு காப்பாத்துறதையா, நான் ஒரு தவறுமே செய்யலை, எவனோ இங்கேருந்து தப்பிச்சதுக்கு நானா பழி, எனக்கா இப்படிப்பட்ட வேதனை என்று அவன் அழுது கொண்டிருக்கிறான். அங்கு ஒரு ஆயர் ரெவரண்ட் ரிஃப்கோங்கிறவர் இருக்கிறார். ரெவரண்ட் ஆம்பிளை மாதிரி ரெவரண்ட் ரிஃப்கோங்கிற ஒரு மனிதர் அந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கிறார். அவரும் ஒரு தவறு செய்ததற்காக அந்த ஜெயிலில் வந்திருக்கிறார். ஒரு அழுகையின் குரல் கேட்குதே, எதற்காக இந்த அழுகையின் குரல் கேட்குது என்று அவர் தேடி பார்க்குறாரு. பார்த்தா அந்த மனுஷன் அப்போ சொல்கிறாங்க, இந்த ஜெயிலேருந்து ஏதோ கைதி தப்பிச்சிட்டான், ஆயுள் கைதிகள்லாம் சொல்கிறாங்க, தப்பிச்ச உடனே பேர் எழுதி போடுவாங்க, யார் பேர் வருதோ அவனை கொண்டு இருட்டர் இருக்குது, ஒரு டார்க் ரூம் இருக்குது, அந்த ரூமில் கொண்டு வச்சுருவாங்க, அவன் 10 நாள் அங்கே செத்து போவான். அதுதான் அந்த மரணத்தை நோக்கி அவன் இருக்கதால் அவன் அபயம் முடிகிறான், விடுதலை வேண்டும், ரிலீஸ் பண்ண அபயம் முடிகிறான் என்று அவன் அபயம் விட்டான். அப்போ ரெவரண்ட் ரிஃப்கோ அங்கே இருக்க ஜெயிலரை போய் பார்த்தாரு. பார்த்துட்டு என்ன சொன்னார், ஐயா நான் ஒரு ரெவரண்டு, கல்யாணம் பண்ணிக்காத ஒரு சன்னியாசி, எனக்கு மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை. அந்த ஃப்ரான்சிஸ் கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைகள் இருக்கியா, பாவம், அவனுக்கு பதில் என்னை அந்த ஒரு இருட்டு ரூமில் போட்டிருக்கேன், என்னை போட்டுக்கிட்டு அந்த மனிதனை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னான். அந்த ஜெயில் அதிகாரியுடைய கண்களில் கிருபை கிடைச்சது. ரெவரண்ட் ரிஃப்கோ அந்த இருட்டறையில் போட்டாங்க, இந்த ஃப்ரான்சிஸை வெளியே விட்டுட்டாங்க. அந்த ஃப்ரான்சிஸ் வாழ்நிலையெல்லாம் தன் தகப்பனை போல தனக்கு வாழ்வு கொடுத்த ரெவரண்ட் ரிஃப்கோவை நோக்கி பார்த்தார். ஒருவேளை யோவான் 15:13 சொல்லுது, தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு ஒன்று இல்லை. இன்னைக்கு அருமையான ஒரு சாட்சியை கேட்டோம். சாட்சி அந்த அம்மா சொல்லிச்சு, படியில் ஏற இருப்போம், தங்கச்சிக்காக ஜெபம் பண்ணிச்சு. ஒருவேளை தங்கச்சிக்கு அந்த பிள்ளையை கொடுக்கணும், அந்த அம்மா ஜெபம் பண்ணலை, ஆண்டவர்கிட்ட கேட்டுச்சு. நம்ம அதைத்தான் செய்வோம், பிறருக்காக ஜெபிக்கிற மக்களாய் காணப்படலாம், ஆனால் பிறருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்த நோக்கம் வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத, வித்தியாசம் தெரியாத மக்கள் அழிந்து கொண்டிருக்காங்க. அந்த மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். 13 வருடம் பெரும்பாடுள்ள அதான் குமிற முடியாத ஒரு கூனிய வாரத்தின் கடைசி நாள் வந்ததை லீவு அன்னைக்கு அவர் விடுதலை கொடுக்குறாரு. அதைத்தான் அங்கே இருக்க வேதபாரர்கள் சொல்கிறாங்க, தவறு, ஆண்டவர் 6 நாளை படைத்து அன்னைக்கு அற்புதம் செய்து கொள், 7ஆம் நாள் ஓய்ந்திருக்க வேண்டும், 7ஆம் நாள் வேலை செய்யக்கூடாது, ஓய்வு நாள் வேலை செய்கிற எவனும் கொலை செய்யப்பட வேண்டும் திருச்சட்டம் சொல்லுது. அதனால தான் சொல்கிறான் நீக்கி அந்த 7ஆம் நாள் வேலை செய்யாதன்னு சொல்கிறாங்க. அவர் எதுக்கு சட்டத்தை மீறார்னா, 18 வருஷம் இருந்தாயா, அவன் எதுக்கு ஆண்டவர் படைச்சாரியா, இந்த வானத்தை பூமியை எல்லாத்தையும் எதுக்கு படைச்சாரு, எனக்கு நல்ல காற்று வேணும், எனக்கு நல்ல மழை தண்ணி வேணும், நல்ல உணவு எல்லாத்தையும் படைச்சு தான்டா ஆண்டவரை கொடுத்தாரு. அதே மாதிரி ஏழையை கஷ்டப்பட்டவனை வேலை வாங்கக்கூடாதுன்னா 7வது நாள் லீவு கொடுத்தாரு, அதை பரிசுத்தப்படுத்தி ஓய்ந்திருந்தாரு. அந்த பரிசுத்தப்படுத்துக்கு தான் ஆலயத்துக்கு போகிறோம் லீவு அன்னைக்கு. அந்த பரிசுத்த 7ஆம் நாள் மனுஷனுக்காக உருவாக்கப்பட்டது, அதனால் தவறு இல்லைன்ற அங்கே வாதித்தார். அதே நேரத்தில் இயேசு தன்னுடைய வெற்றியின் பவனியின் முதல் நாளில்
ஆலயத்தை போய் பரிசுத்தம் பண்றாரு. அங்க விக்கிறாங்க, படம் போட்டிருக்காங்க, தவறு என்று சொல்கிறார். ஒருவேளை பெண்டிகாஸ் மக்கள் சொல்றாங்க, இன்னைக்கு ஏலம் விட்டுறதால தான் அதைத்தான் ஆண்டவர் அடிச்சு வரட்டான்னு சொல்ல, அது இல்லை, ஏலம் விட்டது இல்லை. அன்னைக்கு ரோம பேரரசுக்குள்ள உள்ள ஒன்னா டோல் இருந்துச்சு. எப்படி ஹைவேல போனா டோல் இருக்கோ, அதே மாதிரி டோல் இருந்தது. நிறைய டோல் கொடுத்துட்டு உள்ள வந்தான். சர்ச்சுக்குள்ள வர்றதுக்கு டோலு, அங்க அவங்க வந்த பலிய கோழியோ ஆட்டையோ பலி செலுத்துவதற்கு டோலு, அவன் வந்து பணம் செலவாயிட்டு அந்த பலி செலுத்த போமுன அங்க இருக்க சொன்ன, நீ வந்திருக்க கோழி கண்ணு குருடுறா, அதுக்கு அந்த இறகுல முடியல, இப்படி ஊனமானதை பலியிடக்கூடாது. கடவுள் சொல்றாரு, அங்க விக்குது நீ அதை வாங்கிட்டு வானா, அங்க விக்க போனா 3 ரூபா கோழியை 300 ரூபா சொல்லுவான். கொண்டு வந்த பணம் எல்லாம் காலியா இருக்கும். அப்பதான் சண்டை போட்டான். அந்த சண்டையை பார்த்த ஆண்டவர் தான் சொன்னாரு, இது கள்ளர் கொய்யா கதரா, இதனுடைய ஆலையின அடிச்சு விரட்டினாரு. அதை பார்த்த வேதபாரகரும் பரிசேரும் வீருண்டு எழுந்தார்கள். இவ்வளவு வருஷமா நாங்க பாரம்பரியமா இருக்கிறோமே, இதை நீ கெடுக்கிறியான்னா இயேசுவை கொலை செய்ய வைத்தாங்க. இயேசு நம்மை மீட்பதற்காக தன் ஜீவனை கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். வந்த இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, நீங்க பெற்ற வையத்துல இந்த இன்பத்தை பிறருக்கு போய் சொல்லுங்கன்னார். ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த இன்பத்தை நாம் பிறருக்கு சொல்லுகிற மக்களாய் காணப்படுகிறோமா? இன்னைக்கு அந்த ரோட்ல அருமையான அந்த தம்பி எத்தனை முறை கீழே விழுந்திருக்கிறாரு. பெண்கள் ஒரு அம்மா எத்தனையோ முறை தான் காலை தொட்டு கும்பிட்ருக்காங்க. எத்தனையோ மக்கள் கீழே விழுந்திருக்காங்க, அழுதுருக்காங்க. உண்மையாக என் ஆண்டவர் இப்படி பாடுபட்டார். இன்னும் நம்ம சாட்சியாக வாழ்ந்தோம். அதை விட சாட்சி என்னென்னா, நாம் வாழ்க்கையில் இயேசுவை போல வாழ்கிறோமா? அங்கே இருக்க இயேசு ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரலங்க. இயேசு உலகத்திற்கு வந்த நோக்கம் அப்போஸ்தலர் 11:24 சொல்லுது, நல்லவர்களாக இருந்தார்கள், பரிசுத்தான் வல்லமை இருந்துச்சு, விசுவாசத்தில் நிலைத்திருந்தாங்க, குட் பீப்புளாக இருந்தாங்க, ஹோலி ஸ்பிரிட் இருந்தது, ஃபெய்த்தில் வாழ்ந்தாங்க. அவளுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்று பெயர். ஒருவேளை இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நீங்களானோ, இயேசுவின் பாடு எனக்காக மீட்டுக் கொள்வதற்காக இயேசு தன் ஜீவனை கொடுப்பதற்காக வந்தார். அப்படிப்பட்ட இயேசுவில் நான் எப்படிப்பட்ட மக்களாக காணப்படுகிறோம்? இன்னைக்கு திருச்சபையில் வரலாறு காணாதபடி அநேக திருச்சபையில் எலெக்ஷன் இல்லாமல் முடிஞ்சிருக்கு. ஆனால் வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம் எத்தனை திருச்சபையில் சண்டை. திருச்சபைக்குள்ளே போய் அந்த போட்டி, அந்த ட்ரெஷரர் செக்ரட்டரி ஒரு பதவிக்கு எவ்வளோ சண்டை, எவ்வளோ பிரச்சனை. ஒரு தம்பி அழகாக ஒர்ஷிப் பண்ணார். அவர் ஒரு சர்ச்சைக்கு எலெக்ஷன் நடத்த போனார். அந்த ஐயரை அங்கே இருக்க மக்கள் அப்படி திட்டிருக்காங்களாம், தரக்குறைவான வார்த்தைகளை அவன் சொல்லிட்டு அப்படியே அழுதுட்டார். ஆம், அந்த சாட்சி இருக்கா? இந்த சாட்சி, இது கண்டிப்பாக ஆண்டவர் எனக்கு வாழ்வு கொடுத்தார். இந்த தையூர் வாலிப பிள்ளைகள் அர்ப்பணிப்போடு செய்கிறாங்க, உங்களை வாழ்த்துகிறேன். அதே நேரத்தில் நாம் பிறருக்கு எப்படிப்பட்ட மக்களை காணப்படுகிறோம்? கிறிஸ்தவம் என்பது நம்முடைய சாட்சியான வாழ்வு. அந்த சாட்சியான வாழ்வை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்தவம் என்பது நாம் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம். கிறிஸ்தவத்திலே முக்கியம் பரலோகம்தான். பரலோகத்தை போகிறத பற்றி தான், பரலோகம்தான் கிறிஸ்தவத்திலே முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு. அந்த பரலோக வாழ்வுக்கு அது இயேசு கிறிஸ்து அழகாக சொல்கிறப்போ மத்தேயு 25 3 விதமான பரலோக வாழ்வை சொல்கிறார். பரலோக வாழ்வு என்பது நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாய் காணப்படுகிறது. ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தார். பரலோகத்தை போகிறத பற்றி ரொம்ப நேரம் மணிக்கணக்காக பேசிக்கிட்டு இருந்தார். அதில் ஒரு சகோதரி எழுந்து, ஐயா பரலோகத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப நேரம் பேசியிருக்கீங்க, நரகத்துக்கு போகிறதுக்கு 1 நிமிஷம் கதை சொல்லுங்களேன்னு கேட்டார். அவர் சொன்னார், இப்போ என்ன செய்கிறீங்களோ அதை அப்படியே செய்யுங்க போதுன்ட்டார். நம்ம என்ன செய்கிறோமோ, ஆனால் கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு சாட்சியான வாழ்வு, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வு. இளையகுமாரன், தகப்பனே உமக்கு விரோதமாய் பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்ததால் தான் அவருக்கு இந்த கணையாளி போடப்பட்டது. மோதிரம் போட்டாங்க, புது ட்ரெஸ்ஸு போட்டாங்க, காலில் செருப்பு மாட்டாங்க, கையில் கம்பு கொடுத்தாங்க, ஒரு கண்ணுக்குட்டி அடித்து பிரியாணி பண்ணாங்க, பாட்டு கச்சேரி நடத்திட்டாங்க. எப்பன்னா மனம் திரும்பினார், அங்கே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிடுச்சு. தாவீது மனம் திரும்பதால் தாவீதுக்கு தண்டனை இல்லை. ஆகாப் ராஜா 1 ராஜாக்கள் 21 ஆகாப் ராஜா மனம் திரும்பதால் தண்டனை இல்லை. நினைவே மக்கள் மனம் திரும்பினாலும் தண்டனை இல்லை.
யோனா தவறு செய்துவிட்டு என்று கடலுக்கு அடியில் போய் நின்று ஜெபித்த பொழுது அவனுக்கு விடுதலை கிடைச்சது. அந்த பாவியான பெண், நான் பாவம் செய்தேன் என்று லூக்கா 7 அதிகாரத்தில் இயேசுவின் பாதத்தில் வந்து ஒரு சாட்சியை கண்ணீரினால் பாதத்தை கழுவினாள். அந்த கழுவப்பட்டதால் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். ஃபர்கிவிஸ் ஆர் சின்ஸ் என்று சொல்லப்பட்டது. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். எனக்கு கடவுள் அந்த சிலுவை யாத்திரையில் முதல்ல கொஞ்ச நேரம் நான் அழுதேன், ஆனால் அதே நேரத்தில் இயேசு எனக்காக சிலுவையை அந்த எருசலேம் பட்டணத்தில் நடந்து போனாருங்க, அடி வாங்கினாருங்க, அவர் ஈட்டியால் குத்துனாங்க. ஆனால் நான் அந்த சாட்சியான வாழ்வு ஏன்ட்ட இல்லையாங்க, எனக்கு அந்த சாட்சியான வாழ்வு இல்லையே. ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் அம்மா கீழே விழுந்து உருண்டு நம்ம சர்ச்சை தாண்டி கொஞ்ச நேரத்தில் கீழே விழுந்துருச்சு. ரொம்ப நேரம் ஒருவேளை பர்சுத்தான் வெள்ளமையில் கீழே விழுந்துச்சா, எதுக்கு கீழே விழுந்து எனக்கு தெரியல. ஆனால் நிறைய பேர் போய் 2-3 பேர் தூக்குறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்காக நீ அழுகிற, உனக்காக உன் பிள்ளைகளுக்காக அழு. எருசலேமின் குமாரத்திகளே, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்கு அழுங்க, எனக்கு அழாதீங்க. நான் ஜீவனை கொடுப்பதற்காக வந்தேன், அநேக பொருளை மீட்டுக் கொள்வதற்காக இந்த உலகத்திற்கு வந்தேன். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், அதுதான் ஆண்டவருடைய சித்தம். அதுக்காக இந்த உலகத்திற்கு வந்தேன். ஆண்டவர் இப்படிப்பட்ட நம்ம இந்த படைப்பை நம்ம அவங்களுக்கு காட்டுறோம். எதுக்கு காட்டுறேன்னா, ஆண்டவர் எனக்கு வாழ்வு கொடுத்தார், என் பாவங்களுக்காக விடுதலை கொடுத்தார். எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஆனால் அடுத்த குழந்தை இல்லை. அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறப்ப எனக்கு குழந்தை இல்லை. நான் சிலுவை நோக்கி பார்த்தேன், அந்த சிலுவை எனக்கு விடுதலை கிடைச்சிது. அந்த சிலுவையின் வாழ்வை நாங்கள் பிறருக்கு சொல்ல போகிறோன்னு சொல்ல ஆண்டவர் அழைக்கிறார். ஒருவேளை ஒரு அருமையான சாட்சியை கேட்டு நீங்கள் நானும் உங்களுக்கு ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார். எத்தனையோ இடரின் மத்தியில் உங்கள் வறுமையின் கீழே உங்களுக்கு இருக்கிற அந்த குறைவில் கூட இப்படிப்பட்ட ஒரு திருச்சபை கெட்ட வேண்டும், இந்த மலையை மெயின்டைன் பண்ணணும், மலையில் வாசல ஒரு நாள் திருவிழா நடத்தணும், இப்படிப்பட்ட ஒரு ஊர்வலத்தை நடத்தணும்னு அர்ப்பணிப்போடு நடத்துகிற நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளை இன்னும் உங்களை அதிகமாக ஊக்குவிக்கிறப்போ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களோடு கடந்து வருவார். அந்த ஜீவனில் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்றார், டு நாட் அஃப்ரைட், நீ பயப்பட வேண்டாம். 128:1 சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்து, ஃபியர் டு தி லார்ட், ஆண்டவருக்கு பயந்து, அவர் வழிகளில் நடக்கிறவனோ அவன் பாக்கியவான். திருமணமுங்கிற ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறப்போ கொடுக்கப்பட்ட வார்த்தை இவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. நம்ம ஐயருக்கு பயப்பட வேண்டாம், பிஷப்புக்கு பயப்பட வேண்டாம், வீட்டுக்காருக்கு பயப்பட வேண்டாம், மனைவிக்கு பயப்பட வேண்டாம், யாருக்கு பயப்படணும், கடவுளுக்கு மட்டும் பயந்து வாழ்கிறப்போ ஆண்டவர் நம்மை உயர்த்தும். ஆண்டவர் தினமும் எனக்கு ஆண்டவர் எனக்காக, அதுதான் பிலிப்பே 2 அதிகாரம், தனக்கானவைகள் பிறருக்கானவைகளை சிந்திக்க கூடுது, இதுதான் கிறிஸ்துவது சிந்தை உங்களில் இருக்க கூடுது. ரொம்ப அழகா சொல்றாரு. நிறைய வசனம் திருவிழியம் தான் பிடிக்கும், ஆனா இந்த வசனம் எனக்கு பவர்ல தான் பிடிச்சிருக்கு. எனக்காக தான் என்னமே என்ன பண்ணக்கூடாது, பிக்சர் பண்ணக்கூடாது, பிக்சர் பண்ணா நிற்காது. பிறருக்காக நோக்க வேண்டும், அதுதான் கிறிஸ்த வாழ்வு. அந்த பிறருக்காக நோக்க தான் மத்திய 25:3 விதமான சம்பவம். முதல் சம்பவம், லைட்டு கொண்டு போனாங்க, 5 பேர்கிட்ட எண்ணெய் இருந்துச்சு, 5 பேர்கிட்ட ஸ்பிரிட் இல்லை. நம்ம மணவாளன் வந்தோடனே எண்ணெய் இல்லாதவங்க லைட் எரியல, லைட் எரியாதவங்க போக முடியாது. ஜெய், நீ பரலோகத்துக்கு போன உன்ட லைட் எரியணும், நீ உலகத்திற்கு ஒளியாய் மாறணும். உன் லைட்டு எரியலைன்னா உலகத்திற்கு ஒளியாக மாற முடியாது, நீ பரலோகத்துக்கு போக முடியாது. மணவாளன் விட்டுட்டு போயிட்டார். அடுத்த கான்செப்டு 5:2:1, 5 வாங்கினவன் 10 ஆக்கினா, கொடுத்த தாளந்தை சரியாக பயன்படுத்துறீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களை உயர்த்தும். ஆண்டவர் உங்களுக்கு ஆண்டவர் இப்போ அம்மா எழுந்து சாட்சி சொன்னாங்க. இந்த சாட்சி இங்கே மட்டும் நிற்கக்கூடாது, திருச்சபையில் சொல்லணும், பக்கத்து வீட்டில் சொல்லணும், பஸ்ஸில் போகிறப்போ யாரோ குழந்தை இல்லைன்னு அழுதுகிட்டு அந்த மக்கள்கிட்ட சொல்லணும், எங்கே போகிறீங்களோ அங்கெல்லாம் உங்கள் சாட்சியை சொல்லணும். அதுதான் கொடுத்த தாளந்தை பயன்படுத்துகிறப்போ அதை 5 மாத்துறாரு. ஒன்றை வச்சவன் அப்படியே வச்சுருக்கான், அவனை பார்த்து சோம்பேறின்னு சொல்லி அதை எடுத்து இருக்கிறவன்கிட்ட கொடுத்துட்டாரு. ஆண்டவரே இல்லாதவனுக்கு தான் கொடுக்க வந்தாரு. இங்கே கான்செப்டே மாறிப்போகுது. எப்படி மாறிப்போகுதுன்னு, வேலை செய்யலைன்னா உன் பணத்தை ஆண்டவர் அங்கேருந்து எடுத்துருவாரு. அதுதான் கான்செப்டு. கொடுத்த வேலையை நீ சரியாக செய்யணும். அடுத்த கான்செப்ட் அதில் என்ன சொல்கிறான்னா, அடுத்த கொள்கை மத்தேயு 25:31, தாகமாக இருந்தேன், பசியாக இருந்தேன், அந்நியனாக இருந்தேன், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், காவலில் அடைக்கப்பட்டிருந்தேன், வியாதியாக இருந்தேன், ஹாஸ்பிட்டல் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்களா. இதுதாங்க கான்செப்டு. ஒருவேளை இந்த கான்செப்ட் இன்னைக்கு நம்ம நல்ல கொள்கை இயேசுவை அறிவித்தோம், அறிவித்த நீங்கள் நானும் மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாய்
வாழ்கிறோமா, மற்றவர்களுக்கும் கொடுக்கிற பிள்ளைகளாய் வாழ்கிறோமா? நம்ம கொடுக்க கொடுக்க இறைக்கிற கிணறு மட்டும்தாங்க சுரக்கும், இறைக்காத கிணறு சுரக்காது. ஒரு நாள் ஊருக்கு போயிருந்தேன், கோடை காலம், எனக்கு தண்ணி விவசாயத்தை பத்தி தெரியாது, பெரிய கிணறு, ஆழமான கிணறு, அதுல ஒரு நாள் பார்த்தேன் தண்ணி கொஞ்சம் மேல இருந்துச்சு, ஒரு நாலு நாள் தினம் பார்த்தேன், நாலு நாள் கழிச்சு ஒரு அரைடி தண்ணி குறைஞ்சிட்டு எங்க தாத்தாட்ட கேட்டேன், என்ன தாத்தா நம்ம கிணறு மோட்டரே போடல, நீங்க விவசாயமே பண்ணல, நம்ம தண்ணி அரைடி குறைஞ்சிருக்கே, இருந்த தண்ணி எங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், பக்கத்து கிணத்துக்காரன் தினம் மோட்டர் போடுறான், அவன் இந்த தண்ணியை உறிஞ்சிட்டான்றார். நம்ம வேலை செய்யலனா இதான் நடக்கும், அதுதான் இறைக்கிற கிணறு என்ன பண்ணும், சுரக்கும். உங்களுக்கு என்ன ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரோ கொடுத்ததை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்து பாருங்க, அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு இருக்குது. தனக்காக அல்ல, பிறருக்காக. அவர் உலகத்திற்கு வந்த நோக்கமே தன் ஜீவனை கொடுப்பதற்காக வந்தார், அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுப்பதற்காக வந்தார். கர்த்தரனாக இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஆண்டவர் அவரோடு இருந்தபடியால் நன்மை செய்கிறவராலும் பிசாசின் கட்டுகளை உடைத்திருக்கிறான், சுற்றி திறந்தார். அடுத்த போஸ்டிங்கு இன்னைக்கு கொத்தப்பள்ளி மிட்டா, 5 வருஷம் முடிஞ்ச பிறகு திருவள்ளூர், அதுக்கப்புறம் அடையார் சர்ச்சி, இதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கவே இல்லை. எங்க பணி கொடுத்தாரோ அந்த பணியை இப்போ 6 வருஷம் கழிச்சு நம்ம ஐயர் பெட்டியை கட்டி அடுக்க ஆரம்பிச்சாரு. ஏன்னா அடுத்த ஊர் எங்கன்னு சொல்லி ரெடியா. ஆனா கடவுள் எங்கனால என்னுடைய பணிங்க, எனக்கு கொடுத்த பணி இன்னும் கொஞ்சம் தள்ளி போனாலும் எனக்கு சொல்ல வேண்டிய வேலை எதுக்கு வந்திருக்கேன், காஸ்பல் சொல்லுது. அதே மாதிரி நமக்கு கொடுத்த வேலையை நம்ம சரியா செய்கிறப்போ ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவாரு, உயர்த்தும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர். அப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். நீங்க யாரா இருக்கலாம், அது நானா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், எனக்கு கொடுத்த வேலையில நான் சரியா இருக்கேன்னா, சரியா இருக்கிறப்போ தான் தனக்கானவன் இல்லை பிறருக்காக நம்ம வாழ்வை அர்ப்பணிக்கணும், கொடுக்கணும். கொடுக்கிறப்போ ஆண்டவர் உயர்த்துவார். ஒரு நடந்த சம்பவம், இப்போ கல்யாண வீட்டுக்கு போனால் நிறையா பாட்டு கச்சேரி நடந்து பேச முடியல, எப்போ அந்த ஹாலை விட்டு வெளியே வருவோன்னு ஆயிடுது. ஏன்னா அந்த பேட் அடிக்கிறவர் கூட்டு கூட்டுங்கிறாரு, கீபோர்டு போடுறவரும் கூட்டுங்கிறாரு, அந்த பாடுறவரும் கூட்டுங்கிறாரு, எல்லாரும் கூட்டி 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 செவிப்பற பிஞ்சு போகுது. இந்த மரணத்து வீட்டுக்கு போனால் தான் கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. அதையும் இப்போ ஒரு சிலர் அதுக்கும் கேசட் போட்டு ஒர்க்ஷீப் பண்ண ஆரம்பிச்சிட்டான், பாடி எடுக்கணும்னு ஒர்க்ஷீப் பண்ணி எடுக்கிறான். இப்போ அப்படியும் வந்துட்டு அப்படி ஒரு மரணத்து வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு அருமையான எங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ், அவர்கிட்ட நீங்கள் என்ன போனாலும் ஆப்போசிட் சொல்லுவார், அவர்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. பெரிய பரிசுத்தவான்கள், பெரிய தீர்க்கதரிசிகள், பெரிய பிரசங்கியார்கள் 4 பேர் அவர்கிட்ட உட்காந்து பேசுகிறாங்க. இயேசு நல்லவர்னு சொல்கிறாங்க, அவர் இல்லைங்கிறார். என்ன சொன்னாலும் ஆப்போசிட் பண்ணுவார். கடைசியாக அவங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாமல் அந்த ஆப்போசிட் பண்ணுறவர்கிட்ட கேட்குறாங்க, இவ்வளோ மோசமாக இயேசுவை பேசுகிறீங்களே, நீங்கள் இறந்தால் எங்கே போவீங்க, இந்த பைபிளை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களே, நீங்கள் செத்து போனால் எங்கே போவீங்கன்னு கேட்டாங்க. அப்போ அவர் கொஞ்ச நேரம் தலை கீழே போட்டார். யோவான் 8 அதிகாரத்தில் விபச்சாரம் செய்துட்டாப்பா, பாவம் செஞ்சிட்டா, கல்லெறிஞ்சு கொல்லணும் சட்டம் சொல்லுது, நீ என்ன சொல்கிற? மத்தேயு 5:17 நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன் அழிப்பதற்கல்ல, நியாயப்பிரமாணம் கொல்லணும், நீ என்ன சொல்கிற? இயேசு உடனே வெக்கப்பட்டு தலையில் கீழே போட்டு தரையை எழுத ஆரம்பிச்சிட்டார். அதே மாதிரி அந்த பேசினவர் என்னடா இப்படி கேட்டானே, செத்து போனால் எங்கே போவானு ரொம்ப நேரம் தலையை கீழே போட்டார். ஒரு 30-40 செகண்டு திடீர்னு அப்படி தலையை தூக்குனார். அவங்க எங்கே இருந்தாங்க எல்லாரும்? ஒரு செத்து போனால் பாடி இருக்கிற வீட்டில் தான் இருக்காங்க. கூப்பிட்டு அந்த செத்து போன அம்மாட்ட போய் நீ அந்த அம்மா எங்கே போகுதுன்னு கேட்டுவான் நான் சொல்கிறேன்ட்டார். அந்த அம்மா ஃப்ரிட்ஜ் பெட்டிக்குள்ளே இருக்குது. அப்போ தான் பொண்ணு அழுகுது, அம்மா நேற்று தானம்மா உப்புமா செஞ்சு கொடுத்த, இன்னைக்கு இல்லையே யாருமா எனக்கு உப்புமா செஞ்சு கொடுப்பேன். அந்த பொண்ணு அழுது அழுது பார்க்குது. அந்த அம்மா கண்ணே திறக்கலை. ஒரு டெத்துக்கு போயிருந்தேன், டிஎஸ்ஐயா வந்திருக்கிறார், எழுந்துருமான்னு ஒருத்தன் அழுகுறான், உனக்கு மாத்திரைக்கு தொட்டு கொடுத்தாருன்னு அழுகுறான். அது அசையவே இல்லை. பையன் 5 நிமிஷம் கழிச்சு வந்து, எம்மா உனக்கு டிஎஸ்ஐயா இவ்வளோ நேசிப்பார், வந்திருக்கார், எழுந்துருவா, அந்த அம்மா அசையவே இல்லை. அப்படிப்பட்ட பாடிகிட்ட போய் இவர் கேட்டு வாங்குறாரு. பேசுகிறவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. சொன்னார், செத்து போகிறப்பறம் எங்கே போகிறேங்கிறது இல்லை, இருக்கிற வரை நீ என்ன செய்ய போகிற அதை நினச்சிப்பாரியா. இந்த வீட்டில் ஒரு 7 அம்மா இருந்தாங்க, அதுக்கு ஒன்றுமே இருக்காது, ஆனால் இருக்கிறத பக்கத்து வீட்டில் இருக்கணும் கொடுக்காமல் சாப்பிடாது, அவளை விட ஒரு 7 கொட்டு கொடுக்காமல் சாப்பிடாது. ஆனால் அது இறந்த பிறகு அதனுடைய பிள்ளைகள்லாம் ரொம்ப ஐயா இருக்காங்க. காரணம், அந்த அம்மா செய்த தர்மம், நீ இந்த உலகத்தில் நல்வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தனக்கானவனைகளில் பிறருக்கானவர்களையும் நீ என்ன பண்ணணும், சிந்திக்கணும்.
அப்படிப்பட்ட ஒரு வாழ்விற்கு ஆண்டவர் என்று அழைக்கிறார். இந்த லெந்து காலத்தில், இந்த மனமாற்றத்தின் காலத்தில், இந்த வசந்த காலத்தில், இந்த சந்தோஷமான சிலுவையின் காலங்களில், சிலுவை தியானத்தை சிந்திக்கிற காலமே. சிலுவையே என்பதுனா தன் ஜீவனை கொடுத்து உங்களை என்னை மீட்டுக் கொள்வதற்காக உலகத்திற்கு வந்தார். அப்படிப்பட்ட உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கார். ஒருவேளை இன்னைக்கு இப்படிப்பட்ட சிறப்பான ஊர்வலத்தை செய்த கொத்தப்பள்ளி மிட்டா குருசேகரத்து மக்களாகி உங்களை வாழ்த்துகிறேன். அதில் சிறப்பாக தங்களை அர்ப்பணித்து கொண்ட சின்ன தையூர் வாலி வைக்கியத்தை வாழ்த்துகிறேன். ஒருவேளை நீங்கள் எங்களை நேசிக்கிறீங்க, நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். நாம் உலகத்திற்கு ஒவ்வொரு வருஷமும் இந்த காட்சியை சொல்லுவோம். நீங்கள் சிறப்பாக ஸ்டெப்பனாக நின்று எப்பவுமே இந்த காரியத்தை செய்ய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அதே நேரத்தில் நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியான வாழ்வு, தனக்கான நோய்களை பிறருக்கானவளை சிந்திக்க ஆண்டவர் அழைக்கிறார். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே. ஆம் தகப்பனே, ஒரு விசை கூட எங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக நாங்கள் உலகில் நல்வாழ்வு பெற வேண்டும். உம்முடைய ஜீவனை கொடுத்தீங்கப்பா, அதே நல்வாழ்வை பெற்றுக்கொள்ள நாங்கள் என்னத்தை கொடுக்க போறோம்ப்பா? நாங்கள் பிறருக்காய் ஜெபிக்கிற மக்களாய், கொடுக்கிற மக்களாய், உம்முடைய நீர் கொடுத்த சுவிசேஷத்தை பிறருக்கு அறிவிக்கிற மக்களாய் எங்களை மாற்றித்தாங்கப்பா. விசேஷமாய் அன்பு ஆயர் ஆபிலை அவருடைய துணைவியார் பிள்ளை மகனை மது கரத்துல தருகிறோம். சிறப்பாக அர்ப்பணிப்போடு இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்காங்கப்பா. இந்த ஊழியத்தை செய்யப்படுற காலங்களில் உங்கள் பிரசன் அவரோடு இருக்கட்டும். விசேஷமாய் வந்திருக்கிற வில்லி கிரகம் ஆயரை மது கரத்துல தருகிறோம். ஒரு துடிதுடிப்பான ஒரு மனிதரப்பா, அர்ப்பணிப்போடு பணி செய்கிற வில்லி கிராமையை ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற மேத்திஸ் குருவானவரை மது கரத்துல தருகிறோம். தகப்பனே, என்னோடு நெருங்கிய தொடர்பு உண்டு, என் மேல அதிகமான ஒரு பாசம் உண்டு. அப்படி ஊழியத்தின் பாதையில வல்லமையாய் பயன்படுத்துங்க தகப்பனே. விசேஷமாய் வந்திருக்கிற அன்பு ரெவரன் பிராங்க்லினை மது கரத்துல தருகிறோம். அவருடைய குடும்பங்களை மது கரத்துல தருகிறோம் தகப்பனே. தன்னுடைய ஊழியத்திற்கென்ற பெற்றோர்கள் அர்ப்பணிச்சிருக்காங்கப்பா, அந்த ஊழியத்துல வல்லமையாய் அவரை பயன்படுத்துங்க. அவரோடு உடைய பிரச்சனை இருக்கட்டும் தகப்பனே. உடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் மாறட்டும். இந்த குருசேகரத்துல பணி செய்கிற பைபிள் அம்மா ஊழியர்கள் குடும்பங்கள் மிஷினரிகளை மது கரத்துல தருகிறோம் தகப்பனே. அர்ப்பணிப்போடு பணி செய்கிற இந்த மிஷினரிகளை மது கரத்துல தருகிறோம். பைபிள் அம்மாக்களை மது கரத்துல தருகிறோம் தகப்பனே. வந்த மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. மாத்தூர் திருச்சபை தகப்பனே, கார்கில் நகர் திருச்சபை தகப்பனே, நேதாஜி நகர் குருசேகரம் திருச்சபை உமது கரத்துல தருகிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும் தகப்பனே. உங்களுடைய வல்லத்தில் எங்களோடு இருக்கட்டும். எல்லாத்தையும் இப்ப இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே. ஆமேன், ஆமேன்.